வணக்கம் நண்பர்களே. சைனா அப்படின்னு சொன்னோன்ன அவங்களோட வினோதமான ஆக்டிவிட்டிஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோல போலீஸ்ல மோப்பன் ஆக்கி பதிலாக எதை யூஸ் பண்றாங்கன்னு, கார் டிராபிக்ல மாட்டினா சைனாக்காரங்க என்ன பண்றாங்கன்னு, கரப்பாம்பூச்சிய இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய வினோதமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோப்பநாய்களுக்கு பதிலாக சைனாவோட ஜின்ஜியான் மாகாணத்தில் கீஸ் அப்படின்னு சொல்ற பெரிய சைஸ் வாத்துகளை போலீஸ் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்றாங்களாம். இந்த மாகாணத்தோட போலீஸ் சீஃப் என்ன சொல்றாராம், இந்த வாத்துகள் எல்லாம் ரொம்ப அலர்ட்டாவும் தைரியமாகவும் இருக்குமா, அது மட்டும் இல்லாம பார்வை ரொம்ப ஷார்ப்பாகவும் பறந்து போய் கிரிமினல்ஸை தடக்கக்கூடியதாகவும் இருக்கதால போலீஸ் ஃபோர்ஸ்ல இந்த பெரிய சைஸ் வாத்துகளை சேர்த்துருக்காங்களாம். இப்படி சொல்றத பார்த்தா சைனா போலீஸ் ஸ்டேஷன் இந்த நிலைமையில தான் இருக்கும் போல. அப்ப அங்க உள்ள நாய்களோட நிலைமை இதுதானோ? நம்ம தமிழர்கள் பழங்காலத்துல புறாவை விட்டு தூது அப்புறம் மெசேஜை பாஸ் பண்றது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப சைனா மிலிட்ரியில புறாவை வச்சு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மெசேஜை பாஸ் பண்றலாம்னு சொல்லி 10,000 புறாக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். இதுல புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் வேற. இனி சைனால மொபைல் பேட்டரி காலியானா கவலையே இல்லை போல. அதான் புறா இருக்கே, இது கூல்ட்ரிங் கேன் இல்ல, ஏர் கேன். சைனால நம்ம நாட்டை காட்டிலும் காற்று மாசு அதிகம். சோ சைனா பிசினஸ் மேன் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கேன்ல ஆக்சிஜனை அடைச்சு விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த கேன்ல அடைச்ச காத்துல டிஃபரெண்ட் பிளேவர்ஸ் வேற இருக்கான். அட பாவிகளா, கம்யூனிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவா இருக்க வேண்டிய நிலம் நீர் காத்து இப்படி எல்லாத்தையும் விக்கிறீங்களே. நம்ம நாட்டிலையும் காத்த விக்கிற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சைனால ஆட்சியை பிடிச்சதும் இவ்வளவு பெரிய நாடு முழுவதும் ஒரே டைம்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாடு முழுசும் ஒரே டைமா இருக்கிறதால இது தேசிய ஒற்றுமைக்கு ஒரு அடையாளமா இருக்கும் அப்படின்னு இங்க உள்ள ஜீனியஸ் அரசியல்வாதிகள் நினைச்சிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சைனா ஒரு பெரிய நாடு. உதாரணத்துக்கு நம்ம நாட்டு பக்கத்துல இருக்க சைனா பகுதியில காலையில 10 மணி அப்படின்னா கொரியால 12 மணி இருக்கணும். ஆனா கொரியா பக்கத்துல உள்ள சைனா பகுதியில 10 மணியா தான் இருக்கதால சைனாவோட சில பகுதிகளில் காலையில 10 மணி ஆனாலும் சூரியன் உதிக்கிறது இல்ல. இதனால அங்க வேலைக்கு போறவங்க விடிய காலையிலேயே எந்திரிச்சு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கு. என்னடா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸா இருக்கேன்னு பாக்குறீங்களா, பெருசுதான், ஆனா இங்க தங்குறதுக்கு தான் ஆளே இல்ல. சைனாக்காரங்க இண்டஸ்ட்ரீஸ டெவலப் பண்ணதால மக்கள் கிராமங்கள்ல இருந்து இந்த மாதிரி புது புது சிட்டிஸ்க்கு குடி வந்துருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி யாரும் இந்த பெரிய சிட்டிஸ்க்கு குடி வரலையா. இந்த யாருமே இல்லாத சிட்டிஸ கோஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைனால இந்த ஒரு கோஸ்ட் சிட்டி மட்டும் இல்லையா, நாடு முழுசும் 100 கணக்கான கோஸ்ட் சிட்டிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. சைனாவுடைய பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கும். சில நேரங்கள்ல மணி கணக்கா கூட டிராபிக்ல மாற்ற சிச்சுவேஷன் ஏற்படுமா. இந்த டிராபிக் ஜாம சாதகமா பயன்படுத்தின ஒரு கம்பெனி ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. டிராபிக்ல மாட்டினவங்க இந்த கம்பெனிக்கு கால் பண்ணுனா கம்பெனில இருந்து 2 பேர் வருவாங்களாம். ஒருத்தர் உங்களோட காரை பாத்துக்கிட்டு டிராபிக் கிளியர் ஆனோன்னு காரை நீங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இன்னொருத்தவர் உங்களை பைக்ல ஏத்திக்கிட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு. இதுக்கு ஃபீஸ் 4,000 ரூபாய்க்கு மேலயா. எப்படி எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. நாம எல்லாருக்கும் கரப்பாம்பூச்சியை பார்த்தா அதை அடிச்சு தூக்கி போட்டுருவோம். ஆனா சைனாக்காரங்க கரப்பாம்பூச்சியை வளர்க்க பண்ணையே வச்சிருக்காங்க. நம்ம ஊர்களில் கோழி பண்ணை மாதிரி சைனால கரப்பாம்பூச்சி பண்ணை பயங்கர லாபம் தரக்கூடிய பிசினஸ் தான். அப்படி என்ன கரப்பாம்பூச்சியில் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? சீனர்களை பொறுத்தவரை கரப்பாம்பூச்சி மனிதர்களோட இதய பிரச்சனைகளையும் பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் குணப்படுத்தக்கூடியதுன்னு நம்புறாங்க. அதோட மட்டும் இல்லாம சைனாக்காரங்க டூத் பேஸ்ட்லையும் கரப்பாம்பூச்சியை ஒரு இன்கிரீடியன்டாவே சேர்த்து தயாரிக்கிறாங்களாம். நீங்க எப்பயாச்சும் சைனா பக்கம் போனீங்கன்னா இங்கேருந்தே டூத் பேஸ்ட மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வீடியோ குறிச்ச உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.